நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது தூத்துக்குடி புனித பனிமாதா தேவாலயத்தில் வந்து இன்றைக்கி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து முதல் நாள். இதுதான் கொடி. மொத்தம் 10 நாள் வந்து இந்த புனித மாதாவுக்கு வந்து தூய பனி மாதாவுக்கு வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இது வந்து முதல் நாள். இது இது வந்து 439வது வருஷ திருவிழா. இதுதான் சர்ச்சு, இந்த புனித மாதாவோட சர்ச்சு. இதுதான் கொடியேற்றது, முதல் நாள் கொடியேற்றிருக்காங்க. இது கொரோனா கட்டுப்பாடுனால மக்கள் யாரும் உள்ளுக்கு வந்து அனுமதிக்கப்படலை, எல்லாருமே வெளியில் இருந்துட்டு தான் கும்பிட்டுட்ருக்காங்க.